ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வீடியோலுமே நாங்கள் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா சென்னை ட்ரெண்ட்ஸ் சேனல் வந்துட்டு 25K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுனால கிவ் அவே கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு வீடியோலுமே நாங்கள் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ பத்தி தான் இந்த வ்ளாக்ல நீங்க ஃபுல்லாவே பார்க்க போறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் நான் மெயினாக இப்போ சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் நிறைய இருக்கும், இதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ட்டு மண்டைக்குள்ளே நிறைய ஓடிட்டுருக்கோம். ஸோ அதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் திங், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். அண்ட் செகண்ட் திங், இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி சென்னை ட்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கிறீங்கன்னா இட்ஸ் ஃபைன், வெரி குட். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு, இப்போ தான் புதுசாக இருக்கிறீங்க நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னீங்கன்னா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் வ்ளாக் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தான் கமெண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லைனா 25 மெம்பர்ஸ்க்கு வந்து நாங்கள் சாரீ கிஃப்ட், ஐ மீன் கிவ் அவே பண்ணுறதுக்கு ஒரு வ்ளாகை எடுத்திருக்கோம். அந்த வ்ளாகில் நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். அந்த சாரீ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லலாம். ஸோ இது நாலுமே பண்ணுறது பெருசு இல்லை, இது நாலுமே லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட் இது நாலுமே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு சேனல் நம்பருக்கு, சென்னை ட்ரெண்ட்ஸ் சேனல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வெறும் கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேனே, எனக்கு கிவ்அவேல நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா யார் யாருன்னு சொல்லிட்டு எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேனல் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சா மட்டும்தான் எங்களால் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறவங்க மட்டும்தான் இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டேட் வந்து July 21 ரிலீஸ் ஆகுது. ஸோ July 31 வரைக்கும் தான் டைம், இந்த 10 டேஸ் டைம் தான் உங்களுக்கு டைமு. இந்த 10 டேஸில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உடனே இந்த இதை நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேனல் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இது கரெக்டாக நாங்கள் இப்போ இந்த 25 லக்கியஸ்ட் பீப்புள் யாரெல்லாம் அப்படின்றத நாங்கள் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு நாங்கள் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிவிடுவோம், யாரெல்லாம் அப்படின்றத ரிவீல் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இதோட கிவ்அவே நிறுத்த போகிறது கிடையாது. ஒரு 25K சப்ஸ்கிரைபர் நாங்கள் ரீச் ஆனதுமே உங்களுக்கு கிவ்அவே கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நீங்கள் அதுக்கு தொடர்ந்து சென்னை ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் நிறைய பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிவ்அவேலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸாக வின் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம ஷார்ட் வீடியோ தான் பார்ப்போம், ஆனா இன்னைக்கு டிஃப்ரெண்டா நம்ம கிவ் அவே வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம வந்து நாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம், கிவ் அவே கொடுக்க போறோம் சொல்லிட்டு இருந்தோம். அது ஃபைனலா வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து இப்ப 30K போகுது. ஆக்சுவலா இது வந்து 25K தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம், ஆனா இப்ப 30K நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சில ரீசனாலதான் இப்ப டிலே ஆயிடுச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாம் சாரி கேட்டுக்கிறேன். வண்ணார்பட்டையில ஃபர்ஸ்ட் 4 கடையில இருந்து தான் நாங்க வந்து சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து ஸ்ரீதேவி சாரீஸ், ரெண்டாவது வந்து அனிஷ்கா சாரீஸ், மூணாவது வந்து ஸ்ரீ சாய் டெக்ஸ்டைல், நாலாவது வந்து அண்ணாமலை டெக்ஸ்டைல். இந்த 4 கடையில இருந்து தான் இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கிவ் அவே கொடுக்கறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அது ஒரு பிளாகா எடுத்து நாங்க லாஸ்ட்ல காமிக்கிறோம், நீங்க அதை வந்து பாக்கலாம். இப்ப நம்ம சேனல் வந்து 25K எப்படி ரீச் ஆனதுன்றத ஒரு குட்டி ஸ்டோரியா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல வந்து என்னுடைய ஃபேமிலி வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்கதான். எங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த சேனல் வந்து சென்னை சேனல்ல வந்து என் தங்கச்சி தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா. அவளுக்கு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்கா நீ ஹோம் மேக்கரா தானே இருக்க, இது ஒரு பிசினஸ் மாதிரி நீயும் வந்து ஒரு சேனல் ஓபன் பண்ணிட்டு உனக்கு நானே ஓபன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவதான் எனக்கு ஓபன் பண்ணி கொடுத்தாங்க சேனல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நான் அமுதாராஜு சென்னை ஸ்பெஷல் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது எங்க சேனல் நேமு. அதுக்கப்புறம் என் பையன் வந்து ஷார்ட்டா வச்சுக்கலாமா ரொம்ப நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ட்ரெண்ட்ஸ்னு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சேனலே வந்து எங்க தங்கச்சி தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா. அதனால சித்ரா, ஜெயசித்ரா, உனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் நாங்க கேமரா வாங்கினப்ப, கேமரா வாங்கின உடனே கருடாழ்வார போய் எடுக்கணும்னு நினைச்சனாலே, அப்போ வந்து கிருஷ்ணபிரசாத் சாரோடைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணி நான் சார் வந்து எடுக்கிறேன்னு சொன்னேன்.
அவர் பிஸி ஷெடியூல்லயும் எங்களை வாங்கன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்க கேமரா வாங்கி முதல்ல வந்து நாங்க மொபைல தான் எடுத்துட்டு இருந்தோம். அவருடைய வீடியோ தான் ஃபர்ஸ்ட் நாங்க கேமராவில போய் எடுக்கணும்ட்டு நான் பிளான் பண்ணி போய் எடுத்தேன். அது வந்து போட்ட உடனே எங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல வைப்ரேஷன் ஆச்சு. ஏன்னா அவங்களுடைய பூஜை அறை வந்து அவ்வளவு வைப்ரேஷனான ஒரு பூஜை அறை. அந்த பூஜை அறை தான் நான் ஃபர்ஸ்ட் போட்டேன். அதுல இருந்தே எனக்கு உண்மையிலே ஒரு சக்சஸ்ஃபுல்லா நல்ல ஒரு இது கிடைச்சது, எனக்கு க்ரோத் கிடைச்சது சேனல்ல. அவருக்கு வந்து நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இந்த டைம்ல கிருஷ்ணபிரசாத் சாருடைய வீடியோ போட்ட பிறகு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா வந்தது. சரி, நம்ம ஏன் ஷாப் வீடியோவா நம்ம வந்து வண்ணார்பேட்டையில போய் எடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி நான் முத முதல் கால் பண்ணது ஸ்ரீதேவி சாரீஸ் தான் கால் பண்ணேன். ஸ்ரீதேவி சாரீஸ் கால் பண்ணி அவர்கிட்ட இது மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்டேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொங்கல் டைம் பிஸியா இருந்தாரு. அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அவசரமா காமிச்சாரு, ஒரு வீடியோ போட்டோம். ஆனாலும் அதுவும் பாருங்க 35K போச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க ரெண்டாவது வீடியோ அவர் நல்லா காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நல்லா சூப்பரா காமிச்சு ஒரு வீடியோ போட்டோம். அது பாத்தீங்கன்னா 2,85,000 போயிடுச்சு. அவ்வளவு சக்சஸ் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு எங்களுக்கு. அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எங்களை வந்து ஒரு சின்ன சேனலுக்கு எப்படி வரும்னு தெரியாம கொடுத்தாரு வீடியோ. ஆனா வந்து நல்லா சக்சஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வீடியோவே எங்களுக்கு. நான் நினைக்கவே இல்லை இவ்வளவு வியூஸ் போகும்ட்டு. ஆனா அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாரு, எப்படி சொல்ல தெரியல. அவர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். அவரு அவர் வந்து அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அவரு ரொம்ப தேங்க்ஸ் சார், ஸ்ரீதேவி சாரீஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அடுத்தது வந்து எங்களுக்கு அனிஷ்கா லைஃப் ஸ்டைலுக்கு கால் பண்ணேன். அவங்களும் அந்த மாதிரிதான் ஃபுல் சப்போர்ட், சின்ன சேனல் பெரிய சேனல் எவ்வளவு சப்ஸ்கிரைப் இருக்கு எதுவுமே கேட்கல. அவங்க சீதா சிஸ்டரும் சரி, நடால் சாரும் சரி, அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. வண்ணார்பேட்டையில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்களை பாப்பாங்க. போனோம்னாலே வாங்க உட்காருங்க, என்ன ஜூஸ் சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க, ஒரு ஃபேமிலி எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க. உண்மையிலே வேற லெவலுங்க அந்த ஷாப்ல இருக்கவங்க எல்லாருமே. அது மாதிரி அனிஷ்காவோட செகண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க வீடியோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய்க்கு போனோம். ஸ்ரீ சாயில அவரு கால் பண்ணி கேட்டப்ப அவரும் வந்து ஓகே வந்து எடுத்துங்க மேடம் சொன்னாரு. அவருடைய வீடியோ போட்டோம், அதுவும் சக்சஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது அண்ணாமலையில எடுத்தோம். அண்ணாமலையிலயும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பு எல்லா கடையுமே ஒன்னொன்னா சொன்ன வீடியோ லென்தா போடும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். ரேஷ்மா, அதுக்கப்புறம் நிறைய லக்ஷன் அது இப்ப ரீசெண்டா போட்டோம். நிறைய கடை இருக்கு அந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு கடையுமே ஓனர்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சவுகாபேட் மகாலட்சுமி சரி, என்எக்ஸ் மகாலட்சுமி மூலக்கடையில, கணேஷ் சாரி சென்டர், இது மாதிரி நிறைய கடை சொல்லிட்டே போலாம். நிறைய எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப ராம்தேவ் ஃபேஷன் ஜுவல்லரி இருக்கு பாருங்க, அவரும் வந்து அந்த மாதிரிதான். ரமேஷ் வந்து சின்ன சேனல் பெரிய சேனல்லாம் பார்க்காம எங்களுக்கு கொடுத்தாரு, வீடியோ கொடுத்தாரு. அவரும் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அதே மாதிரி வந்து ரேஷ்மா டெக்ஸ் இருக்கு பாருங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரிதான் நாங்க அவங்க வீடியோ போட்டோம். அவங்களும் வந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. மன்பசந்த் இப்ப பாரிஸ்ல ஒரு ரெடிமேட் ஷாப் போட்டோம், அது எல்லாமே நிறைய கடை. எந்த கடைன்னு நமக்கு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம்னா பேர் சொல்லலாம், அவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லா ஓனருமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க சேனல்ல சென்னை ட்ரெண்ட்ஸ் சேனல்ல போட்ட எல்லா ஷாப் வீடியோ ஓனருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல 25K ரீச் ஆனதும் நம்ம ஃபேமிலிக்காக கிவ் அவே கொடுக்குறதுன்னு நாங்க பிளான் பண்ணி நாங்க பர்ச்சேஸ் பண்ண போனோம். போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்ரீதேவி சாரீஸ்ல அவங்களும் நாங்க எங்க சந்தோஷத்தை ஷேர் பண்றோம்னு சொல்லிட்டு அவர் ஸ்ரீதேவி சாரீஸ்லயும் ஒரு 4 saree அவர் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலையில வந்து வீடியோ எடுக்கும் போதே அவர் 2 வீடியோல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நாங்க வந்து எங்களுடைய ஹாப்பினஸ உங்க சென்னை ட்ரெண்ட்ஸ் சேனலுக்காக ஒரு 10 saree நாங்க கிவ் அவே பண்றோம், அதையும் நீங்க சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் வந்து எங்களுக்கு கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அவங்களும் வந்து 10 saree வந்து பூனம் சாரி வித் பிளவுஸோட கொடுத்தாங்க. வந்து நான் 25K வந்து நாங்க உங்களுக்கு கிவ் அவே தர போறோம் இல்லைங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு 25 வரும்போதும் இப்ப 25 கொடுக்குறோம், அடுத்தது 50, அதுக்கப்புறம் 75, அப்புறம் வந்து 1 lakh வரும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு 25 வரும்போது நாங்க கண்டிப்பா கிவ் அவே கொடுக்கணும்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நாங்களும் உங்களுக்கு தரமான வீடியோக்களை வந்து எந்தெந்த கடையில நல்லா ஆஃபர் போடுறாங்களோ அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்து நாங்க வீடியோ எடுத்து போடுறோம். நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து நம்ம ஃபேமிலியில சப்போர்ட்டா ஜாயின் பண்ணி இதே மாதிரியே நீங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஜாயின் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிய நம்ம சென்னை ட்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நாங்க நன்றி கடன்படுவோம். இந்த 25K ரீச் ஆனது வந்து நம்ம ஷாப் ஓனருங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாலையும்
அப்புறம் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல வியூவர்ஸ், உங்களாலேயும் வந்து இந்த 25K நாங்க ரீச் ஆனோம். அதனால ஷாப் ஓனர்களுக்கும் நீங்க வீடியோ பாக்குற வியூவர்ஸ் நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்க சென்னை ட்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் நாங்க வந்து உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், வெரி 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 தேங்க்ஸ். மறுபடியும் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு பத்தாது. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்த மூணு சாரீஸ் ஸ்ரீதேவில இருந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சென்னை ட்ரெண்ட்ஸ் பத்தி தெரியும் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 25K மேல இப்ப வந்து சப்ஸ்கிரைப் போயிருக்கு. ஸோ அதுக்கோசம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிவ் அவே இது கொடுக்குறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம வீடியோவில் அவங்க சொல்லியிருந்தாங்க கிவ் அவே கொடுப்பேன்னு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கிவ் அவே கொடுக்க போகிறாங்க. நம்ம கடையில் வந்து நிறைய சாரீஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் எந்தெந்த கடையெல்லாம் அவங்க வந்து வீடியோ போடுறாங்களோ அங்கே அந்த கூட நிறைய பர்ச்சேஸ் பண்ணி ஓவராலாக வந்து ஒரு 25 சாரீஸ் வந்து இப்போ வந்து அவங்க வந்து கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் கஸ்டமர் வியூஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து அவங்க அந்த சாரீஸ் வந்து காட்டுவாங்க உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அவங்க பர்சனல் வீடியோ ஒன்று போட போகிறாங்க. அந்த வீடியோவில் சாரீஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து ப்ளஸ் வந்து அதுக்கான கமெண்ட் வந்து நீங்கள் வந்து அவங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா குழு முறையில் வந்து அவங்க 25 மெம்பர்ஸ் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து அந்த கிவ் அவே கொடுக்க போகிறாங்க. அதுக்கான டீட்டெயில் வந்து அவங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அதை அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறாங்க மோஸ்ட்லி அந்த சாரீஸோட சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ளஸ் வந்து அதுக்கு அதை வந்து ஃபோட்டோவாக அமைச்சிட்டு ப்ளஸ் அதுக்கான ஒரு கமெண்ட் வந்து கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட நம்பர் ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு வந்து கிவ் அவே கொடுக்கணும் ஒரு ஐடியா இருக்காங்க. ஸோ அவங்க சேனல் வந்து ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்க அடுத்த 25,000 மேலே உங்களுக்கு இன்னும் அவங்க டெவலப் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அவங்க சேனல் சப்ளை பண்ணுங்க, மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முருகரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கோம்ட்டு. அனிஷ்கா சாரீஸில் தான் இருக்கோம். இந்த வ்ளாக் வந்து நாங்கள் ப்ரிப்பேரே பண்ணல, சடனாக தான் நாங்கள் இப்போ போடுறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்து கிவ் அவே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு வீடியோலுமே ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இப்போ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு நான் உள்ளே வந்ததுமே சிஸ்டர் கிட்ட வந்து எனக்கு இந்த ரேட்டு இந்த ரேட்லாம் எனக்கு எதுவுமே நான் கேட்கல. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கறதுனால பெஸ்ட்டாக வந்து இப்போ ட்ரெண்டிங்காக என்ன கலெக்ஷன் போயிட்டு இருக்கோ அதை எடுத்து காமிங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ஃபேமிலிக்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கலெக்ஷன்ஸில் தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து இப்போ சப்ஸ்கிரைபருக்கு நம்ம கிவ் அவே தரப்போகிறோம். இந்த சாரீஸ்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கூட, இப்போ நீங்களே கூட அந்த சாரீஸில் ஒன்றா நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்க போகுது. சோ அவங்க சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர் கான்செப்ட் மட்டும் கிடையாதுங்க, உண்மையில அவங்க சொன்ன வார்த்தை 100% உண்மை. ரேஞ்ச் அது இது நான் கேட்டேன், என்ன ரேஞ்சில கொடுக்கலாம்னு நீங்க ஐடியா வச்சிருக்கீங்க. ரேஞ்சை பத்தி ஐடியாவே இல்ல சிஸ்டர். நீங்க 1000 இருந்தாலும் எடுத்து போடுங்க, 1005 இருந்தாலும் எடுத்து போடுங்க. சப்ஸ்கிரைபர் சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம், அவங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்ற பெருந்தன்மையா இந்த சாரி இல்ல அந்த சாரி மாடல் மட்டும் சூப்பரா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்காக சூஸ் பண்ணிருக்க ஷாப்ல நம்ம ஷாப்போ நம்ம அனிஷ்கா சாரீஸோ இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த 3 சாரீஸ் அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க குபேரா சாஃப்டில, ஒரு மாதிரி மாம்பழ கலர்ல அழகா நேவி ப்ளூ பார்டர்ல உங்களுக்கு பல்லு ரிச் பல்லுல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ல சூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு சாரி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் புட்டால பாட்டில் கிரீன்ல உங்களுக்கு பிங்க் கலர் பல்லுல கான்ட்ராஸ்ட் பிங்க் பார்டர்ல உங்களுக்கு ப்ரொக்கேட் பிளவுஸ்ல ஒரு சாரி சூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன், அவங்களுக்கு இது மூணுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலயே பாத்தீங்கன்னா சில யங்ஸ்டர்ஸாவும் இருக்கலாம், அதாவது கிவ் அவே கொடுக்கும் போது பெரியவங்க சின்னவங்க கிடையாது, யாருக்கு வேணாலும் போகலாம். அது காடோட கிரேஸ் யாருக்கு போகுதோ தெரியல. எங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு, என்ன சாரி எங்க போக போகுது, அனிஷ்கா சாரீஸோட சாரி யாருக்கு போக போகுது. எனக்கு மட்டும் இல்ல அவங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. கிவ் அவே கொடுக்கறது அப்படின்றத விட நீங்க எல்லாருமே எப்படி இதை ஏத்துப்பீங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்களுக்குள்ளேயும் காத்துட்டு இருக்கு. சோ அதுல இந்த செல்ஃப் சாப்டியும் ஒன்னு சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மூணு சாரில அனிஷ்கா சாரீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணது இந்த மூணு சாரி. இந்த மூணு சாரி யாருக்கு போக போகுது தெரியல, அந்த மாதிரி பசில் கான்செப்டும் வச்சிருக்காங்க. சோ வீடியோ தொடர்ந்து அவங்க வீடியோ பாத்துக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. சோ இந்த வீடியோ பாக்குறதுனால என்னடா பலன் அப்படின்னு நினைப்பீங்க, பிசினஸ்க்கு பிசினஸும் பண்ணலாம், இந்த மாதிரி கிவ் அவே அடிக்கடி கொடுக்க போறாங்க. சோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணி பாருங்க. சோ எக்ஸைட்மெண்ட் நாங்களும் காத்துட்டு இருக்கோம், உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை ஷேர் பண்ணுங்க.
இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா, அதுல நீங்களா கூட ஒருத்தவங்களா இருப்பீங்க. சோ அதனால மெயினா கான்செப்ட் என்னன்னா, நீங்க இந்த சாரீஸ்ல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்லயும் சேனல்ல டிஸ்பிளேலயும் எங்களோட சேனல் நம்பர் இருக்கும், 666 முடியும். அந்த சேனல் நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா குல்குல் மூலமா நாங்க தேர்ந்தெடுத்து வின்னரை வந்துட்டு நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம அடுத்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ சாய் டெக்ஸ்டைல தான் இருக்கோம். ஸோ நம்ம 25K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுனால நம்ம சென்னை ட்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கிவ் அவே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பர்ச்சேசிங் ஓவர். நம்ம வந்துட்டு விசிறி மடிப்பு டைப்ல தான் நம்ம வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு பிக் பண்ணி 25 சாரீஸ்ல இங்கே 3 சாரீ நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த 3 சாரி தான் ஸ்ரீ சாய் டெக்ஸ்டைல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். விசிறி மடிப்பு டைப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 25 சாரீஸில் இந்த 3 சாரியுமே இருக்குது. ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது இந்த 3 சாரி யாருக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். வணக்கம் எல்லாருக்கும், வணக்கங்க. நம்ம சென்னை ட்ரெண்டிங் சேனல்ஸ் அவங்க வந்து 25,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்காங்க. அதுக்காக ஒரு சின்ன பட்டு சாரீஸ் எல்லாருமே அவங்க வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. 25 பேரை குல்குல் முறையில் எடுத்து பண்றாங்க, நல்லா வளர்ந்துட்டு வராங்க. அவங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த புடவையோட நிப்பாட்ட கூடாது சரிங்களா. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வளர்ந்துட்டு வரும்போது இந்த புடவையை விட்டு அடுத்த அரக்கோணத்துல இடம் அந்த மாதிரி எல்லாமே கிஃப்ட் கொடுக்கணும். அது உங்க வளர்ச்சி உங்க கையில தான் இருக்கு. வாழ்க வளமுட. அண்ணாமலை டெக்ஸ்டைல இங்க பாருங்க, சைத்ரா ரெட்டி சாரி. 3 சாரி நம்ம சேனலுக்காக, நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக நான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்காக தான் இது செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரசாந்த் ஃப்ரம் அண்ணாமலை டெக்ஸ்டைல். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சென்னை ட்ரெண்ட்ஸ் சேனல் மூலமாகவே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு ஸ்பெஷல்னா, எங்கள் சென்னை ட்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், அது இல்லாமல் வியூவர்ஸ், அது இல்லாமல் எனக்கு பேக்ரவுண்டில் 3 பேர் இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்னால சென்னை ட்ரெண்ட்ஸ் சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த ஒரு பெரிய ஹாப்பினஸோடு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2 வீடியோக்கு சொல்லியிருக்கோம் கிவ்அவே தரோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 29 இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ இருந்தாலும் டிலே ஆயிடுச்சு, பரவாயில்ல, நாங்கள் தரது தந்துட்டோம், ஐ மீன் தரப்போகிறோம். இப்போது இதுக்கு நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 2 பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், ஒரு லைக் பண்ணணும், நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து லைக் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் மெயினாக. அதுக்கப்புறம் வீடியோ கீழே ஒரு நல்ல கமெண்ட் போடணும், எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோ நல்லா கமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஓடும் ஒரு நம்பர், ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது அந்த நம்பர். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபில் பண்ணாத ஃபார்மை வந்து அவங்களே ஃபில் பண்ணிப்பாங்க, உங்கள் பேர்லாம் போட்டு வச்சுப்பாங்க. அதில் நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கே தெரிய வந்துடும். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணதும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கோம் அண்ணாமலை டெக்ஸ்டைல் சார்பாக 10 சாரீஸ் அந்த கிவ்அவேல நாங்கள் வந்து தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்களோட மக்களாக நாங்களும் கலந்து உங்களோட பிளேஸ்க்கே வந்து எங்களோட 10 சாரியும் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்காகவே எப்படியோ தக தகன்னு எடுத்திருக்காங்க, ஏதோ அவங்க வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க ஒரு ஒரு சாலையும். ஸோ ரியலி ஹாப்பி. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த 10 சாரீஸ் தரேன்னு சொன்னது. ஸோ இது இதில் தான் இருக்குது அந்த 10 சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸோட சாரீஸ், கேட்லாக் பீசஸ் உங்களுக்கே தெரியும். கேட்லாக் பீசஸ் நான் ஒன்று ஒன்றா கீழே போடுறேன். ஸோ அந்த கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பார்த்துக்கோங்க. எல்லாமே செட் வைஸ் உள்ள சாரீஸு, எதுவுமே செட் இல்லாமல் சொல்லவே மாட்டேன். இங்கே பாருங்கள், நான் போடும்போதே உங்களுக்கு வந்து செட்ஸ் கதை வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ தீஸ் ஆல் தீஸ் 10 சாரீஸ், இதில் தான் அந்த 10 சாரியுமே இருக்குது. இந்த 10 சாரியும் சேர்ந்து அவங்க ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு சாரியும் சேர்த்து தான் வரப்போகுது. ஸோ இந்த 10 தாங்க நான் தரப்போகிறேன். தரலன்னு சொல்லிட போகிறீங்க, ஆனால் தான் நான் ப்ரூஃபே பண்ணுறேன். ஒரு சில பேர்லாம் வந்து என்னங்க வெறும் பேக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த பேக்லாம் இல்லைங்க, பேக் உள்ள இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ போகும்போது தான் கொடுத்து விட போகிறேன் பேக்கை. ஸோ இதுதான் எங்களோட சின்ன ஒரு வேண்டுகோள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க, பிகாஸ் நீங்கள் வளர்ந்தா நாங்கள் வளர்ந்தா மாதிரி, நாங்கள் வளர்ந்தா நீங்கள் வளர்ந்தா மாதிரி, உங்களோட தயவுனால தான் நாங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கோம். எங்களோட சப்போர்ட், ஐ மீன் எங்களோட யூஸ்ஃபுல்னஸ் வீடியோஸ்னால தான் நீங்கள் வந்து பயனடைஞ்சு இந்த ரேட்டுக்கும் சரி, பஜாரில் எங்கேயுமே தராத ரேட்டில் தெரியாததை தெரியப்படுத்துகிறோம்ல உங்களுக்கு, அதையும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பை.